அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் திவ்யா, மகப்பேறு மருத்துவர், கைனகாலஜிஸ்ட், ஒர்க்கிங் அட் கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம மாதவிடாயின் போது இரத்தப்போக்கு ஏன் அதிகம் ஏற்படுது, அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாதவிடாய், அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள், எப்படி நம்ம அது நமக்கு நார்மலாக அப்நார்மலாக நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் பேஸ்ட் ஆன் 3 criteria. 1, டியூரேஷன். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்பயுமே மாதத்துக்கு ஒரு தடவை 28 நாள்லேருந்து 35 நாள் வரைக்கும் வந்துச்சுன்னா அது நம்ம நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். 2, ஃப்ளோ. அதாவது ஒருத்தருக்கு 30 ml அட் த மேக்ஸிமம் 80 ml வரைக்கும் பிளட் ஃப்ளோ இருக்கலாம். 3, எத்தனை நாளைக்கு அந்த பீரியட்ஸ் லாஸ்ட் ஆகலாம், அதாவது மேக்ஸிமம் 2-7 days. இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது நம்ம நார்மல் சொல்கிறோம். ஸோ இதிலிருந்து ஏதாவது ஒரு டிவியேட் ஆனாலும் சரி, சப்போஸ் 7 நாள் இல்லாமல் சில பேருக்கு 10 நாள், 5 நாள் பீரியட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேங்க. பீரியட்ஸ் மாதம் மாதம் வராமல் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அப்படி பீரியட்ஸ் வந்தாலும் 10 நாள்லேயே 5 நாள்லேயே அடுத்த பீரியட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் குவான்டிட்டி, அதாவது ஒரு நாளைக்கே நான் வந்து ஒரு பேக்கெட் பேடே நான் வந்து மாத்துறேன், இல்லை XL XXL 4-5 pads மாத்துறேன், அப்படி இருக்கீங்களா, அதெல்லாம் நம்ம அப்நார்மல் ப்ளீடிங், அதாவது ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு கேட்டகரியில் நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். பொதுவாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஜென்ரலாக நம்ம லேடிஸ்க்குள்ளார என்ன ஒரு ஜென்ரல் தாட்னா, 40 இயர்ஸுக்கு மேலே நம்ம நார்மலாக மெனோபாஸ் அட்டன் பண்ணிடுவோம். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே சப்போஸ் அந்த அப்நார்மலிட்டி, இந்த பீரியட் சைக்கிளில் ஏதாவது கொஞ்சம் அப்நார்மலிட்டி வந்தாலும் அது நம்ம மெனோபாஸ் வர்றதுனால ஏற்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் நார்மலாகவே மெனோபாஸ் நெருங்க போகுது என்னென்ன மாதிரி பீரியட் சேஞ்சஸ் வரலான்னா, அந்த பீரியட்ஸ் இப்போ 7 நாள் இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு 5-6 நாள் வர பீரியட் சைக்கிள் 2-3 நாளில் கம்மியாகலாம். பீரியட்ஸ் ஃப்ளோ குவான்டிட்டி வந்து கம்மியாகும். ஒரு நாளைக்கு சப்போஸ் 2 pads 3 pads மாத்திரைங்களுக்கு 1 pad இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட ஸ்கேண்டி ஃப்ளோ கூட இருக்கலாம். ஸோ இப்படி சேஞ்சஸ் தான் ஏற்படும் தவிர ரொம்ப ஹெவி ஃப்ளோ அடிக்கடி வருது அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி அப்நார்மலான ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருந்துச்சுன்னா, ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருந்துச்சுன்னா, பெட்டர் டு கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட். இப்போ நம்ம ஏன் இந்த ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வருது, ஸோ ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோனால என்னென்னலாம் நம்ம பாடியில் சேஞ்சஸ் ஏற்படலாம். லேடிஸ்க்கு நார்மலாக இவ்வளோ பிளட் லாஸ் ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ 1 மாதத்தில் இவ்வளோ நிறைய பிளட் லாஸ் ஆகும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹீமோக்ளோபின் கம்மியாகும். ஸோ தே வில் பிகம் அனிமிக். அனிமிக்கோட கான்சிக்வன்ஸ் என்ன, அவங்களால ஜென்ரலாக எல்லா வேலையும் செய்ய முடியாது, டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு இதில் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, போத் சைக்கலாஜிக்கலி ப்ளஸ் ஃபிசியோலாஜிக்கலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. 2, எந்த ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே அனிமியாவோட காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த ஹெவி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எதனால் வருது, ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங்கோட ப்ராப்ளம்ஸ் வரையில நம்ம அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ் நம்ம பண்ண சொல்லுவோம். ஸோ அல்ட்ராசவுண்ட் பெல்விஸில் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அல்ட்ராசவுண்ட் பெல்விஸில் நம்ம கர்ப்பப்பை, அதாவது யுட்ரஸ், 2 பக்கம் ஓவரிஸ், ரைட் அண்ட் லெஃப்ட், அதாவது நம்ம சினைப்பைன்னு சொல்லுவோம், ப்ளஸ் ஃபெலோப்பின் டியூப்ஸ், அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ யுட்ரஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம், ஃபைப்ராய்டு இருக்கலாம், அடினோமயோசிஸ் இருக்கலாம். ஸோ அந்த யுட்ரஸில் இருக்க சதை, அதாவது எண்டோமெட்ரியம் ரொம்ப சதை கோத்துச்சுன்னா நம்ம அது எண்டோமெட்ரியம் ஹைப்பர்பிளேஷியான்னு சொல்லுவோம், ப்ளஸ் ஏதாவது ஒரு குருத்து இருந்துச்சுன்னா அதை பாலிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் நம்ம ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2, இப்போ நம்ம சினைப்பையில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம், அதாவது பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருக்கலாம். டியூப்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம், பிஐடி, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஒரு ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காமனாக இந்த ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கை எப்படி நம்ம தவிர்க்கலாம், 1, இந்த நான் முன்னாடி சேனலில் சொன்ன மாதிரி நம்ம பிசிஓடி எப்படி தவிர்க்கலாம் சொல்கிறேன், வெயிட் லாஸ், அதாவது நம்ம பாடிக்கு ஏற்ற பிஎம்ஐ நம்ம மெயின்டைன் பண்ணாலே இந்த மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் வராது. 2, ஃபுட் ஹேபிட்ஸ், ஸோ ட்ரை டு அவாய்ட் ஆல் யர் ஜங்க் ஃபுட்ஸ், ட்ரை டு ஈட் ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ பெட்டர் இந்த நான் சொன்ன எல்லா ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பெட்டர் டு கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட் அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். தேங்க்யூ. 50 years of caring, 50 years of excellence. KG Hospital.